உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கிய கரூர் மாணவனுக்கு சட்டசபையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்தார் சட்டமன்ற பேரவை விதியன் நூற்று பத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வாசித்தார் அதில் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரான ரிஃபாஸ் ஷாருக் தலைமையிலான ஆறு மாணவர்கள் கொண்ட குழு உருவாக்கிய அறுபத்தி நான்கு கிராம் எடை கொண்ட மிகச்சிறிய செயற்கைக்கோள் சமீபத்தில் உருவாக்கி அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா நடத்திய போட்டியில் கலந்து கொண்டு உலகத்தின் ஐம்பத்தி ஏழு நாடுகளிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட எண்பதாயிரம் மாதிரிகளில் முதல் பரிசு பெற்றது இந்த செயற்கைக்கோள் கலாம் சாட் என்ற பெயரில் நாசா ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது இந்த சாதனையினை நிகழ்த்திய மாணவர்கள் ரிஃபா ஷாருக் யக்னா ஷாய் வினய் பரத்வாஜ் தனிஷ் திவேதி கோபிநாத் மற்றும் முகமது அப்துல் காசிம் ஆகியோருக்கும் குறிப்பாக அந்த குழுவின் தலைமை விஞ்ஞானியாக செயல்பட்ட ரிஃபா ஷாருக்கிற்கும் இம்மாமன்றத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் எனது தனிப்பட்ட முறையிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சாதனையை படைத்து இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு பெருமை தேடித்தந்த மாணவர் ரிஃபாத் ஷாருக் தலைமையிலான மாணவர் குழுவினை மேலும் இதுபோன்ற பல சாதனைகளை செய்ய ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக அரசின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார்